நிகழ்ச்சியில் விடுதலை வீரர் எஸ் சத்தியமூர்த்தி அவர்களை நினைவு கூறுவோம். சுந்தர சாஸ்திரி சத்தியமூர்த்தி 1943 இதே மார்ச் மாதம் 28 நாள் காலமானார். சென்னை மாகாணத்தின் முன்னோடி செயற்பாட்டாளரான சத்தியமூர்த்தி, சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக விளங்கிய பாரத ரத்னா கே காமராஜ் அவர்களின் உருவாக்குனர் என்று கருதப்படுகிறார். சத்தியமூர்த்தி அவர்கள் தமிழ்நாட்டில் புதுக்கோட்டையில் 1887 ஆகஸ்ட் மாதம் 19 நாள் பிறந்தார். வழக்கறிஞரான அவர் தேசிய இயக்கமான இந்திய தேசிய காங்கிரஸில் தனது இளமை பருவத்திலேயே இணைந்தார். 1919 பிரிட்டன் சென்று ரவுலட் சட்டத்தையும் மாண்டகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தங்களையும் எதிர்த்து பேச இந்திய தேசிய காங்கிரஸின் பிரதிநிதியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சுயராஜ்ய கட்சியில் சி.ஆர். தாஸ், மோதிலால் நேரு ஆகிய முதுபெரும் தலைவர்களோடு சத்தியமூர்த்தியும் இணைந்தார். சென்னையில் ஒரு கோயிலில் மூவர்ண கொடியை ஏற்ற முயன்றதற்காக 1930 அவர் கைது செய்யப்பட்டார். சென்னை மாகாண சட்டசபைக்கு 1937 நடந்த தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு சத்தியமூர்த்தி அவர்கள் பெரும் பங்காற்றினார். 1939 சத்தியமூர்த்தி சென்னையின் மேயராக பதவியேற்றார். மேயராக பதவி பொறுப்பை வகித்த போது அவர் பூண்டி நீர்த்தேக்கத்தை உருவாக்கினார். அது நகரத்தின் தண்ணீர் பஞ்சத்தை நீக்குவதற்கு வழி செய்தது. சமூக சேவை நிறுவனங்கள் பலவற்றின் தன்னார்வலர்களின் உதவியை பெற்று நகரத்தை அழகுமயமாக்கும் திட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கிய போது அவர் கைது செய்யப்பட்டு நாக்பூர் சிறைக்கு அனுப்பப்பட்டார். சிறை வாழ்க்கை அவரது உடல் நலத்தை சீரழித்தது. அதனால் 1943 மார்ச் மாதம் 28 நாள் அவர் காலமானார். மக்களது நலத்தில் நம்பிக்கை கொண்ட வெகு மக்களின் தலைவராக சத்தியமூர்த்தி கருதப்படுகிறார். அந்த மாபெரும் விடுதலை போராட்ட வீரருக்கு நமது வணக்கத்தை செலுத்துவோம். விடுதலை வீரர் அப்துல் பாரி அவர்களையும் நாம் இன்று நினைவு கூறுவோம். இன்று அவரது நினைவு நாள். 1947 மார்ச் மாதம் 28 நாள் அப்துல் பாரி காலமானார். விரிவுரையாளர் பணியை தொழிலாக கொண்ட அப்துல் பாரி பீகார் மாநிலத்தில் ஜெகனாபாத் என்கிற மாவட்டத்தில் 1892 பிறந்தவர். டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஏ.என். சின்ஹா ஆகியோரின் தலைமையில் அவர் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றார். ஒத்துழையாமை இயக்கத்திலும் அதன் பிறகு நடந்த போராட்டங்களிலும் காலனிய அரசாங்கத்திற்கு எதிராக தீவிரமாக அவர் போராடினார். பீகார் மாகாணத்தில் காங்கிரஸ் முதன் முதலில் 1937 அரசு ஆட்சி பொறுப்பை ஏற்றபோது அவர் சட்டசபையின் துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கூடவே பீகார் மாகாணத்தின் தொழிலாளர் விசாரணை குழுவின் துணைத் தலைவராகவும் அவர் நியமிக்கப்பட்டார். அந்த பகுதியின் தொழிலாளர் இயக்கங்கள் பலவற்றிலும் அவர் ஈடுபட்டிருந்தார். தொழிலாளர்களுக்கு நிகழ்த்தப்படும் சுரண்டலுக்கு எதிரான போராட்டங்கள் பலவற்றை அவர் நடத்தினார். அதற்காக தொழிலாளர்களை ஒருங்கிணைக்கும் பணியையும் அவர் செய்தார். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது மைய நீரோட்ட அரசியலில் குதித்தார். அதனால் அவர் கைது செய்யப்பட்டு ஹசாரிபாக் சிறையில் அடைக்கப்பட்டார். விடுதலையான பிறகு தொழிலாளர்களின் போராட்டங்கள் பலவற்றில் அவர் தனது பணியை தொடர்ந்தார். பீகார் சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்கு, அவரது அமைப்பை கட்டும் திறன், அரசியல் கருத்து நிலை ஆகியவை அவரை 1946 பீகார் பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக ஆக்கின. 1947 வகுப்பு கலவரத்தால் பீகார் விழுங்கப்பட்ட போது அவர் கலவரத்தின் பரவலை தடுப்பதில் முக்கிய பங்காற்றினார். 1947 மார்ச் மாதம் 28 நாள் காந்திஜியை சந்திக்க பாட்னாவுக்கு வந்து கொண்டிருந்த போது பாட்னா பதுகா சாலையில் அடையாளம் தெரியாத தவறானவர்களால் அவர் மிருகத்தனமாக கொல்லப்பட்டார். காந்திஜி துக்கத்தில் இருந்த குடும்ப உறுப்பினர்களை அவரது வீட்டுக்கு சென்று சந்தித்தார். நாட்டுக்காக அவர் செய்த தன்னலமற்ற சேவைக்கு அஞ்சலிகளை காந்திஜி செலுத்தினார். அந்த மாபெரும் விடுதலை போராட்ட வீரருக்கு நமது வணக்கத்தை செலுத்துவோம். இதே மார்ச் மாதம் 28 நாள் 2006 காலமான விடுதலை போராட்ட வீரர் சௌத்ரி பன்சிலால் அவர்களையும் நினைவு கூறுவோம். ஹரியானா மாநிலத்தில் பிவானி மாவட்டத்தில்
1927 ஆகஸ்ட் மாதம் 26 பன்சிலால் பிறந்தார். 1943 வரை பிரஜா மண்டலின் செயலாளராக பன்சிலால் செயல்பட்டார். விடுதலைக்கு பிறகு பன்சிலால் அரசியலில் ஈடுபட்டார். ஹரியானா மாநிலத்தின் முதலமைச்சராக 3 அவர் பணியாற்றினார். நவீன ஹரியானாவின் சிற்பி என்று அவர் கருதப்படுகிறார். புகழ்பெற்ற 3 லால்களின் கூட்டுறவில் அவரும் ஒரு லால் ஆவார். மற்ற 2 லால்கள் தேவிலாலும் பஜன்லாலும் ஆவர். அந்த மாபெரும் இந்தியருக்கு வணக்கத்தை செலுத்துவோம்.